வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். உங்களுக்கு வந்து ஹிஸ்டரெக்டமி, அதாவது கர்ப்பப்பை எடுத்துடுறது, இது வந்து ஹா அப்படியே உயிரே எடுக்கிற மாதிரி என்ன ஹிஸ்டரெக்டமி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க உயிரையே எடுத்துடுற மாதிரி ஒவ்வொரு லேடியும் ஒருத்தர் கூட எடுத்துங்க டாக்டர், என்னால் தாங்க முடியல உபாதன்னு சொல்கிறதே இல்லை. அது என்னவோ, ஒரு பெண் வந்து அவள் உயிரையே அவளோட பெண்மையை அந்த கர்ப்பப்பைக்குள்ளே தான் அடங்கி உள்ளதாக நினைக்கிறாள். அதுதான் ஏன் தெரில, அது நார்மலாக இருந்தால் ஒன்றுமே கிடையாது, தானாகவே அது 50-55 வயசுல செயலிழந்து போயிடும். பட் அதுக்கு வந்து பெத்தலாஜிக்கல், அதாவது அது வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நிலைமைக்கு வரும்போது, லைக் விசே அடினோமயோசிஸ், சதக்கட்டி, ஃபைப்ராய்டு, அதுவும் ஒரு ஃபைப்ரஸ் சதக்கட்டி, கேன்சர், கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை, கரிணை குழாய், கருவகம், இதிலெல்லாம் கேன்சர் நோய் இருந்தால், எண்டோமெட்ரியோசிஸ், அந்த கர்ப்பப்பையை சுற்றி நிறையா வியாதிகள் அந்த மாதிரி இருக்கும்போது, ஆனால் ஒரே ரத்தம், டிஸ்ஃபங்க்ஷன் யூட்ரின் பீடிங் சொல்லுவோம், ரத்தமாக ஒரு பெண்ணுக்கு கொட்டுறது, அதனால் அவள் அனீமியா ஆறுதா, ஸோ ரத்த சோகை ஏற்படுறது, இதெல்லாம் நான் கர்ப்பப்பை எடுக்கிறது குழந்தை பிறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்க சொல்கிறேன். சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ், ஒரு 25 வயசு பொண்ணு ஃபஸ்ட் டைம் கர்ப்பம் ஆயிட்டு அந்த குழந்தை நிற மாதத்தில் வயிற்றுக்குள்ளே இறந்து போய்டுறது, அதை டெலிவரி பண்ண முடியாமல் சிசேரியன் பண்ணி அந்த இறந்த குழந்தை எடுக்கும்போது, ஐயோடி இறந்த குழந்தைங்கிறதுனால அந்த லேடிக்கு நிறைய ரத்தம் போயிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைமை வருது. இன்ஃபேக்ட் என்னோடய முதல் வாடகைத்தாய் குழந்தை இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு தான் பிறந்தது. அப்போது வந்து கர்ப்பப்பை எடுத்து தான் ஆகணும், அவள் வந்து உயிர் வாழறதுக்கு, அந்த பெண் அது உயிரோடு இருந்து அவள் நல்லா வாடகைத்தாய் வழியாக பெற்ற 4 குழந்தைகள், அந்த 4 குழந்தை எடுத்துன்னு சந்தோஷமாக போனான். ஸோ அதனால் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைகள் நாட் ஓன்லி இந்த கர்ப்பப்பை கட்டி கட்டி அப்படிலாம் கிடையாது, நார்மல் சிசேரியன் பண்ணும்போதே சம்டைம்ஸ் ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை வருது. இப்போ எவ்வளோ மருந்துகளை கண்டுபிடிப்பு எவ்வளோ விதம் இருக்குது, பட் முன்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலையேங்கிறச்சே எமர்ஜென்சியாக கர்ப்பப்பை எடுத்துருவாங்க. அதுக்கும் முந்தின காலத்தில் சிசேரியன் பண்ணுறச்சே தைக்கணுன்னே தெரியாது யாருக்குமே, ரத்தம் வந்தால் எப்படி நிறுத்தணும்னே தெரியாது, துணியை அடைச்சி விடுவாங்க, டெஃபினட்டாக சிசேரியன் பண்ணி எடுக்கிற லேடிஸ் இறந்துருவாங்க. அப்போல்லாம் அந்த காலம், இப்போ எவ்வளவோ நவீன சிகிச்சை வந்துட்டு ஹிஸ்டரெக்டமி கர்ப்பப்பை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிள். அதுவும் வயிற்றுக்கீழ் எடுத்த டைம் போக இப்போது எண்டோஸ்கோபி ஹோல்ஸ் வழியாக எவ்வளோ பெரிய கர்ப்பப்பையாக இருந்தாலும் எடுக்க முடியுது. ஸோ கர்ப்பப்பை எடுக்கிறதுனால ஒரு பெண்ணுக்கு எந்த நிலைமையும் மோசமாக அவர் உயிரோ அவரோட பெண்மையோ இழப்பது கிடையாது, அது வியாதி உற்ற கர்ப்பப்பையை மட்டும்தான் எடுக்கிறோம், நார்மல் கர்ப்பப்பையை யாரும் எடுக்கிறது கிடையாது. நார்மல் கர்ப்பப்பை யாரையும் உபாதை பண்ணாது, கரெக்டாக 45-48-50 வயசில் தானாகவே சுருங்கி போய் கருவம் சுருங்கி போய் மாதோட நின்று போயிடும். அவங்களுக்கு நாங்கள் கர்ப்பப்பை எடுக்கன்னு சொல்கிறது கிடையாது. யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, கட்டி பெருசாக இருந்து அடினோமயோசிஸ் ஃபஸ்ட்டு டிசீஸு, அது வெறும் சதக்கட்டி, அப்போ மாதவிடாய் வரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பேக் பெயின் இருக்கும், இடுப்பு வலிக்கும், வயிற்று வலிக்கும், கனமாக இருக்கும், அதனால் ரொம்ப உபாதை ஏற்படும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் ஒவ்வொரு வயிற்று வலியும் போதும் ஹாஸ்பிட்டல் வந்து ஊசி போட்டு ட்ரிப்பு கொடுத்து அந்த மாதிரி ஏன் ஒருத்தர் கஷ்டப்படணும், அதுவும் வேஸ்ட்டு, அந்த கர்ப்பப்பை பிரயோஜனமே கிடையாது. அதனால் அது இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வயிற்று வலி வரும், கர்ப்பப்பை வாய் கேன்சர் வரலாம், கர்ப்பப்பை கேன்சர் வரலாம், எல்லாமே வரலாம். ஸோ அதை எடுத்து அப்படி தூக்கி எறிகிறது அவ்வளோ நல்லது அந்த லேடிக்கு. அது இல்லாமல் கர்ப்பப்பை எடுத்துகிட்டா ஐயோ என் உயிரைப்படி என்னவோ அப்படி தான் பண்ணுறாங்க, இன்னும் சேர்க்கை என்றைக்குமே பாதிப்பு ஏற்படவே ஏற்படாது, அந்த பயம் அந்த லேடிக்கு இருந்தால் அதெல்லாம் எதுவுமே பாதிப்பு ஏற்படாது. அண்ட் அந்த ஓவரேஜ் தானாகவே செயலிழந்து போயின்ட்டுருக்கு, இசிசத்துக்கு போயின்ட்டு இருக்குது. அது உங்களுக்கு எவ்வளோ வருஷம் வேணாலும் வேறு ஒன்றும் கேன்சர், ப்ரெஸ்ட் கேன்சர் ஒன்றும் இல்லாத வரையும் நீங்கள் இசிஜன் எடுத்துக்கலாம், மினிமம் டைம் மினிமல் டோஸில் எடுத்துக்கலாம். ஸோ யூ ஆல்வேஸ் ஃபார் எவர் யங்காக இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எப்போதுமே மேமோகிராஃபி எங்கேயும் கேன்சர் இல்லையா செக் பண்ணிக்கணும். அண்டு உங்களுக்கு அந்த வேர்த்து கொட்டுறது, கஷ்டப்படுறது, பெரிமெனோபோஸ் சிம்டம் வருது எதுவுமே இருக்காது. அதனால் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைமை வரச்சே நீங்கள் யாருமே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க, நல்லா இருக்காங்க. என்ன, எப்போதுமே கர்ப்பப்பை எடுக்கிறது மெனோபாஸ் வந்தால் மாதிரி, அதுக்கு சமம். ஸோ இயற்கையாக மெனோபாஸ் வர்றதும் ஆர்டிஃபிஷியல் கர்ப்பப்பை எடுத்து மெனோபாஸ் வர்றதும் சேம். ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், டானிக்ஸு, கொஞ்சம் லைட்டாக அயன், கால்சியம். கால்சியம் ரொம்ப முக்கியம்,
அண்ட் ஆல்சோ திஸ் டோஃபு, சோயா மில்க், பப்பாயா இதெல்லாம் சாப்பிட்டவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ ஹிஸ்டரெக்டமி கர்ப்பப்பை எடுக்கணும் யாராவது சொன்னால் நீங்கள் உடனே ஹா ஓ அப்படிலாம் பண்ணாதீங்க டாக்டர், கெட் ரிட் ஆஃப் த ஆர்கன், அது இனிமேல் பிரயோஜனம் இல்லை, அது இருந்தால் உபாதை தான், ஓவர் பீடிங் ஆகுது, வயிற்று வலிக்குது. ஸோ வேண்டாம் டாக்டர், 40 இயர்ஸ்க்கு நான் போதானே சொல்கிறேன், அதுக்குள்ளே அவசியம் தான் எடுக்கணும், அதர்வைஸ் முக்கவாசி 40-45 ஏஜில் உபாதையை கொடுக்கும் கர்ப்பப்பையை தூக்கிறீங்க, அதுதான் இது சொல்லுவேன். ஓகே.